எல்லா இடத்திலும் தலைவன் இருப்பதாக அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா முடியாது. மறந்தும் பெருங்கேடு சூழற்க நான் ஒரு இடத்துல மறந்தும் பெருங்கேடு சூழற்க சூழியன் அறஞ்சூடும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் திடீர்னு கோவம் வரக்கூடாது. மறந்தும் பெருங்கேடு சூழற்க சூரியன் அறஞ்சூடும் சூழ்ந்தவன் கேட்டுனா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தலைவன் இருக்கிறான். இவன் செய்திட்டால் உடனே அவனுக்காக அறக்கடவுள் சூழ்ந்து கொள்வான். எல்லா வல்லவன் வகுத்து வகுத்து கொட்டிட்டு போயிருக்கான். என்ன ஐயா கவலை கருணை என்ன? நாங்கள் இல்லைன்னா அந்த உலகத்தை யாரப்பா இருக்கா? நான் அறத்தையும் உணர்ந்தவன், பொருளையும் உணர்ந்தவன், காமத்தையும் உணர்ந்தவன், வீட்டையும் உணர்ந்தவன், வீடு போய் நான்கையும் எறிந்தவன். நான் சமுதாயத்துக்கு சொல்லியிருக்கிறேன், பிடித்து கரையறி கொள்ளுங்கள். திருக்குறள் இருக்க வீட்டில் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லுவான். ஆக திருக்குறள் இருந்தால் மட்டும் போதுமா? திருவள்ளுவனுடைய ஆசி வேணுமில்லவா? திருவள்ளுவனுடைய ஆசி இல்லாமல் முடியுமா? அப்போ திருக்குறளை படிக்கிறோம், ஆசானை கேட்குறோம். வள்ளுவ பெருமானே மிகப்பெரிய ஆசானே, பரபிரம சுரூபமே, கருணை கடலே, கல்வி கடலே, ஞானமை பொருளே, தயாபரனே, தேவாதி தேவா, திவ்யகுண சாந்தமே, எனக்கு அருள்ச்சின்னு கேட்டால் அருள் செய்வான். இப்படி இதெல்லாம் கேட்கணும். வள்ளுவ பெருமானே, கரும்பே, கற்கண்டே, கனியே, கனிந்தனர் கனியே, கனிரசமே, கற்பூர தீபமே, ஒளிவிளக்கே, ஒளிச்சுடரே, என் தாயே, வாய்மையே, தூய்மையே, தயாபரமே, சர்க்குருநாதா, சண்முக தயாநிதியே, தேவாதி தேவா, எனக்கு அருள் செய்யன்னு கேட்டீங்கன்னா அத்தனை பேரும் அருள் செய்வான். வள்ளுவனை கேட்டாலும் தான், திருமல தேவனை கேட்டால் அத்தனை பேரும் ஒரே இடத்துல, அத்தனை பேரும் ஜீவ தயவு உள்ளவர்கள், ஜீவகாரணம் உள்ளவர்கள். இப்படி கேட்டு பெறலாம். கேட்டால் அந்த எல்லா வகையான கொனைக்கெடும் நீங்கி சாந்தம் உண்டாகும், ஜென்மத்தை கிடைச்சிடலாம். இதுதான் உபாயம். ஆக இதெல்லாம் வள்ளுவன் வகுத்து சொல்லியிருப்பான். அரவினை யாதனின் கொள்ளாமைன்னா தர்மத்தின் தர்மம் ஒரு முதக்கவி சொல்லும். அரவினை யாதனின் கொள்ளாமை, அது தர்மம். நீதி எது என்றால், அறம் எது என்றால் உயிரி கொள்ளாமை. குரல் பிறவினை எல்லாம், அந்த குரல்னா பெரியரா போட்டோம், புறாரா போட்டிருப்பான். குரல்னா பெரியரா, குரல்னா கொள்ளுதுன்னு அர்த்தம். பிறவினை எல்லாம் தரும், அரவினை யாதனின் கொள்ளாமை, குரல் பிறவினை எல்லாம் தரும். நீ எத்தனை பாடுபட்டாலும் சரி, உயிரை கொண்டா எல்லா வினையும் ஒன்று சூழ்ந்துக்குன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் வகுத்து வகுத்து வள்ளுவன் சொன்ன நோக்கம், மனித சமுதாயத்தில் எல்லோரும் நிலை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாம் ஒவ்வொரு மகான்களும் அரும்பாடுபட்டு தேறியிருக்கிறார்கள். என்னையா பெரிய அரும்பாடு அறுபாடுனா வழிச்ச வழிச்ச ஊற்றுனா உரிய தியானம் செஞ்சான். காலையில் வந்து 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு, காலையில் 10 நிமிஷம் அண்ணன் தீசா தீசா திருமோ தேவா கரூர் தேவா ராமணி சாமியிலே மாணிக்க வாசகா தாய்மான சாமியிலே பத்தத்தாரியா பத்திரிகைநாதனே திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரியா பதஞ்சலி முனிவா அருணகிநாதா நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, இந்த பாவியூர் பார்வப்பாரியா பாவியா, நாங்களாம் இப்போ ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன் ஐயா. எத்தனை ஜென்மத்தை என்ன கொலை செய்தனும், யாராருக்கு போய் சொன்னணும், என்ன திருமத்தில் மனமே செம்மப்படலை தாயே, நீங்கள்லாம் பெரியவங்க பார்த்து இந்த பாவியம் பால் கருணை காட்டுன்னு சொன்னால் அதான் பூச்சரா. இதுவே பொங்கல் புளியரை வச்சது மாதிரி, இதுவே அளவில்லாத நைவேத்தியம், இதுதான் பூஜை. பெரிய புரிய என்னைய பெரிய கரு ஒன்றும் இல்லை. நீங்களாம் பெரியவங்கப்பா, என் பாவியை பாரியா, என்ன பாவம் செய்தவனும் மனமும் உரலப்படலை, வறுமை பிச்சு தீங்குது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.